வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீடாக இருக்க சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே சென்று மறைகிறார். அதே போல கன்னி ராசிக்கு 3வது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் இருந்த கேது பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டுக்கு வருகிறார். அப்ப என்ன ஆகப்போகுது கன்னி ராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் இருந்தா ராகுவால பணவரவு இருந்திருக்கும், 3வது வீட்டில் இருந்த கேதுவால் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பணங்காசு இருக்கிற இடம் தெரியும், ஆனா உங்களால எடுக்க முடியாது.
இப்படி போனா பணம் சம்பாதிச்சிடலாம், இந்த வழியில போனா பணம் சம்பாதிச்சிடலாம், வருமானத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ரூட் உங்களுக்கு தெரியும். பட் அந்த ரூட்ல உங்களால டிராவல் பண்ண முடியாது. அதுதான் அஷ்டமத்தில் சென்று மறையக்கூடிய ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவார். திடீர்னு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும், அவங்க மூலமா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஷாட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது. சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, பிசினஸ் அருமையான பிசினஸாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல, கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாம்புகள் பற்றிய பயம், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், மனபயம் விலகும். அதே போல் கனவுல பேட் ட்ரீம்ஸ் வருது, பாம்புகள் துரத்துவது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மனபயங்கள்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என்ன பிரச்சனையே தெரியாமல் இருக்கிறது, செய்வினை தோஷங்கள் அது மாதிரி சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரீகங்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில கன்னி ராசி அன்பர்கள் வேலையை விட்டு வெளியில் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு அவங்களே ஒரு கழுத்தை பிடிச்சி புஷ் பண்ணி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அப்படியெல்லாம் சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஒன்றும் கவலைப்பட்டு அப்படியே வசனப்பட்டு உட்காந்துக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான கால நேரம் வந்துவிட்டது என்பது தான் உண்மை. அதைத்தான் நான் மறைமுகமான சொன்னேன், உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அடிமை தொழிலிருந்து சுய தொழில் முதலாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப கஷ்டங்கள் விலகும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் விலகும். அதே போல் சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இவையெல்லாம் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல் மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், இடுதோஷங்கள், இடு பிரச்சனைகள் இவையெல்லாம் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட ஒரு உரிய பதில், நல்ல பரிகாரங்கள், பிராச்சித்தங்கள், உங்களுக்கு ஒரு உண்மையான குரு கிடைப்பார் இந்த கன்னி ராசி அன்பர்களே. அப்போ 2-8 அமரக்கூடிய ராகுவும் கேதுவும், ஒரு பக்கம் கேது பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் உட்காரக்கூடிய அந்த கேது பகவான் கன்னி ராசிக்கு நன்மையே செய்வார். பண வரவுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பணவு வரவில் ஒரு உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி எதையுமே நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த மாதம் இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி கன்னி ராசிக்கு அமைகிறது. ஒரு 90% கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், எனிஒன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பயிற்சி கன்னி ராசிக்கு அற்புதமான சுப பலன்களை தருகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதைப் போல் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினச்சிங்கனாக்கா, உங்கள் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள் ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள்.
அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.